ஜாலில் நடந்த பெரும் துயரம், பெண் சிறுவன் பலி, மூவர் காயம். உணாவிலில் நேற்று மதியம் 12 மணிக்கு இடம்பெற்ற விபத்தில் மேலும் ஒருவர் பலியாகியுள்ளார். இதில் பெண் உட்பட 4 வயது சிறுவனும் பலியாகியுள்ளனர். விபத்தில் முன்பு 35 வயதான பெண் ஒருவரே பலியானதாக தகவல் வெளியாகியது. இந்நிலையில் காயமடைந்த 4 வயது சிறுவனும் பலியாகியுள்ளான். மூவர் படுகாயமடைந்த நிலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 காரில் பயணித்துள்ளனர். ஜால் தென்மராட்சி உணாவில் வீதியில் ஜாழ்ப்பாணத்திலிருந்து சாவகச்சேரி நோக்கி பயணித்த காரொன்றின் டயர் வெடித்து திருத்த வேலைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எரிபொருள் தாங்கி பவுசர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்புவோரின் தனிமைப்படுத்தல் காலம் குறைப்பு. வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்புவோரின் தனிமைப்படுத்தல் காலம் குறைக்கப்பட உள்ளது. கோவிட் தடுப்பு குறித்த தேசிய செயற்பாட்டு நிலையம் இந்த விடயத்தை அறிவித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் நபர்கள் கட்டாயமாக 28 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக வேண்டும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த காலம் 14 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகும் காலம் குறைக்கப்படுவது குறித்து இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் அறிவிப்பார் என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். புதிய முறைமையின் பிரகாரம் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்புவோர் 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவதுடன் PCR பரிசோதனை நடத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. PCR பரிசோதனையில் கோவிட் நெகட்டிவ் என பதிவானால் அந்த நபர் தனிமைப்படுத்தலை பூர்த்தி செய்ததன் பின்னர் வீட்டில் சென்று மேலும் 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக வேண்டிய அவசியம் இல்லை என ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தினை திறப்பது குறித்து பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சரத் பொன்சேகாவை இனி பீல் மார்ஷல் என அழைக்கப் போவதில்லை மகிந்தானந்த அழுத்கமகே. முன்னாள் அமைச்சர் சரத் பொன்சேகாவை இனி பீல் மார்ஷல் என அழைக்கப் போவதில்லை என அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகே நாடாளுமன்ற தெரிவித்துள்ளார். அமைச்சர் மகிந்தானந்தாவின் நாடாளுமன்ற உரையின் போது இடையில் தனது கருத்தை சரத் பொன்சேகா வெளியிட்டிருந்தார். இனி சரத் பொன்சேகாவை நான் பீல் மார்ஷல் என விளிக்கப் போவதில்லை, மார்ஷல் என்ற அழைப்பதனை நான் வாபஸ் பெற்றுக் கொள்கின்றேன் என மகிந்தானந்தா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் பீல் மார்ஷல் இல்லை, அதிகளவு நார்களையுடைய தேங்காய் மார்ஷல் என சரத் பொன்சேகாவை அவர் ஏளனம் செய்திருந்தார். மார்ஷல் என்ற தகுதி இருந்திருந்தால் ரணில் விக்ரமசிங்க செய்த எதேச்சதிகார நடவடிக்கைகளுக்கு எதிராக சரத் பொன்சேகா குரல் கொடுத்திருப்பார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாறாக ரணிலின் அனைத்து நடவடிக்கைகளையும் ஆமோதித்து இன்று அவரை குறை கூறுவதில் எவ்வித அர்த்தங்களும் கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பீல் மார்ஷல் பதவியை ஒரு சிறியவனுக்கு வழங்குங்கள், அதுவே பொருத்தமானது என மகிந்தானந்த கமகே தெரிவித்துள்ளார். நெடுந்தீவுக்கான நெடுந்தாரகையின் சேவையினை மீண்டும் ஆரம்பிக்க அமைச்சர் டக்ளஸ் நடவடிக்கை. நெடுந்தீவுக்கான அரசு பயணிகள் போக்குவரத்து சேவைகள் தடைப்பட்டுள்ள நிலையில் நெடுந்தாரகை பயணிகள் படகின் போக்குவரத்து சேவையினை நாளை தொடக்கம் செயற்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெடுந்தாரகை படகினை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு தேவையான எரிபொருளை வீதி போக்குவரத்து அதிகார சபையின் ஊடாக பெற்றுக் கொடுப்பதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் நாளை தொடக்கம் நெடுந்தாரகை சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. நெடுந்தீவு குறிகட்டுவான் இடையிலான பயணிகள் போக்குவரத்தில் வடதாரகை, குமுதினி மற்றும் நெடுந்தாரகை ஆகிய அரச படகுகள் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் வடதாரகை பயணிகள் படகு பழுதடைந்து திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நெடுந்தீவு பிரதேச சபையினால் பராமரிக்கப்பட்டு வந்த நெடுந்தாரக பயணிகள் படகு ஒரு தடவை குறிகட்டுவானில் இருந்து நெடுந்தீவுக்கு சென்று வருவதற்கு சுமார் 110 லிட்டர் டீசல் தேவைப்பட்ட நிலையில் ஏற்பட்ட அதிக செலவினம் காரணமாக குறித்த பிரதேச சபையினால் நெடுந்தாரகையின் சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் அண்மையில் ஏற்பட்ட புரவி புயல் காரணமாக குமுதினி பயணிகள் படகும் பழுதடைந்துள்ள நிலையில் நெடுந்தீவுக்கான போக்குவரத்துக்கள் முழுமையாக பாதிப்படைத்துள்ளன. குறித்த விடயம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கவனத்துக்கு பிரதேச மக்களினால் கொண்டுவரப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்ட கடற்றொழில் அமைச்சர் குமுதினி படகினை பழுது பார்த்து விரைவில் சேவையில் ஈடுபடுத்துவதற்கு அறிவுறுத்தியதுடன் நாளை தொடக்கம் நெடுந்தாரக பயணிகள் படகினை சேவையில் ஈடுபடுத்துவதற்கும் அதற்கு தேவையான எரிபொருளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடமிருந்து பெற்றுக் கொள்வதற்கும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய யாரும் தப்பிக்க முடியாது. அமைச்சர் நாமல் கடந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் நீதித்துறையின் சுயாதீன தன்மையை இல்லாமலாக்கி இன்று நீதிமன்ற சுயாதீனத்தை பாதுகாக்குமாறு எங்களுக்கு தெரிவிக்கின்றார். கடந்த காலங்களில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவை அமைத்து அரசியல் பழிவாங்கலை மேற்கொண்டார்கள் என அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், எனக்கு எதிராகவும் பொய்க்குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வழக்கு தொடுத்தார்கள். அரசியல் எதிரிகளை பழிதீர்க்கவே போலீசாரை பயன்படுத்தி வந்தார்கள். கடந்த அரசாங்கம் குற்றப்புலனாய்வு பிரிவை செயலிழக்க செய்திருக்காவிட்டால் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதை தடுத்திருக்கலாம். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை இடம்பெற்று வருகின்றது. நாங்கள் விசாரணைகளை மறைக்கவில்லை. இந்த தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டிருக்கும் அனைவரையும் சட்டத்துக்கு முன்னிறுத்துவோம். அரசியல்வாதிகளை இந்த விசாரணைக்கு அழைப்பது தொடர்பில் எதிர்க்கட்சியினர் விமர்சிக்கின்றனர். ஜாரை வேண்டுமானாலும் விசாரணைக்கு அழைப்போம். மேலும் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியுடன் தொடர்புபட்டவர்களுக்கு எதிராக இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவிக்கின்றனர். மத்திய வங்கி மோசடியுடன் சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பில் தற்போது விசாரணை இடம்பெறுகின்றது. காசோலைகளை கைமாற்றியவர்கள் இந்த பாராளுமன்றத்திலும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராகவும் சட்டம் நிலைநாட்டப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நல்லாட்சி அரசு ஜனாதிபதி கோட்டபாயவுக்கு எவ்வாறு உதவியது? தலதா அதுகோரல வெளியிட்ட தகவல். நாட்டில் நீதித்துறை சுதந்திரத்தை உறுதிப்படுத்த நல்லாட்சி அரசாங்கம் எடுத்த முயற்சிகள் காரணமாக கோட்டபாய ராஜபக்ச தற்போது ஜனாதிபதி பதவியை வகிக்கின்றார் என முன்னாள் நீதியமைச்சர் தலதா அதுகோரல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நீதித்துறையின் சுதந்திரம் தொடர்பாக தற்போது ஒரு பொது கருத்து உருவானது. வழக்குகள் விசாரிக்கப்படும் விதம் குறித்து பல நபர்கள் கவலைகளை வெளியிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் நாட்டின் நீதி அமைப்பு சுயாதீனமாக இருந்தது. அரசியலமைப்பின் 19வது திருத்தம் மூலம் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருந்தது. கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் கோட்டபாய ராஜபக்ச தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். சுயாதீன நீதிமன்ற தீர்ப்புகள் காரணமாக கோட்டபாய ராஜபக்ச 2019 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடிந்தது என்று அவர் கூறினார். இதேவேளை நீதியமைச்சின் வளாகத்தை கொழும்பில் ஒரு பிரதான இடத்துக்கு மாற்றுவதற்கான முடிவு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரல கவலை வெளியிட்டிருந்தார். நீதிமன்றங்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக கவலைகள் எழுந்துள்ள நேரத்தில் கட்டிடத்துக்காக ₹400 மில்லியன் வாடகைக்கு செலவழிக்க முடியாது என்று அவர் கூறினார். நீதிமன்றங்கள் மற்றும் நீதிபதிகளுக்கு வழக்குகளை விரைவாக விசாரிக்க அனைத்து வசதிகளையும் வழங்க முந்தைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்த நீதியமைச்சர் அலி சப்ரி, புதிதாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகளுக்கு இடம் ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை அடிப்படையாக கொண்டு நீதி அமைச்சக வளாகத்தை நகர்த்துவதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றார். அனைத்து முடிவுகளும் நாட்டின் நீதிமன்றங்கள் மற்றும் நீதித்துறையின் நலனுக்காக எடுக்கப்பட்டுள்ளன என்றார். புதிதாக நியமிக்கப்பட்ட உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இடம் ஒதுக்க மற்றும் நீதிபதிகளின் தேவையை பூர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் நீதியமைச்சர் குறிப்பிட்டார். கொரோனா வைரஸை குணப்படுத்தும் ஆயுர்வேத மருந்து அரச மருத்துவ அதிகாரிகள் சம்மேளனம் எடுத்துள்ள தீர்மானம். கொரோனா வைரஸை குணப்படுத்துவதற்காக உள்ளூரில் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படும் ஆயுர்வேத மருந்து தொடர்பில் சுகாதார அமைச்சு எடுத்துள்ள நிலைப்பாட்டை தாம் ஏற்றுக்கொள்வதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சம்மேளனம் தெரிவித்திருக்கிறது. அரச மருத்துவ அதிகாரிகள் சம்மேளனத்தின் செயலாளர் வைத்தியர் கலாநிதி ஹரித அழுத்கே இதனை ஊடகங்களிடம் தெரிவித்திருக்கிறார். எனவே கொரோனா ஒழுங்கு விதிகளை கடைபிடிக்காது பொதுமக்கள் பொது இடங்களில் ஒன்று கூடுவது பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்றும் ஹரித அழுத்கே எச்சரித்துள்ளார். சுகாதார அமைச்சின் அறிவுறுத்தலின்படி உள்ளூரில் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படும் ஆயுர்வேத மருந்து கொரோனா வைரஸை குணப்படுத்தும் என்பதில் இன்னும் விஞ்ஞானபூர்வமான உறுதிப்பாடு கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மருந்து கொரோனா வைரசுக்கான குணப்படுத்தல் மருந்தாக இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலைப்பாட்டை தாமும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கும் அரச மருத்துவ அதிகாரிகள் சம்மேளனத்தின் செயலாளர் ஹரித அழுக்கே இவ்வாறான மருந்தொன்று விஞ்ஞான பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அது தொடர்பில் அரசாங்கம் பொதுமக்களுக்கு அறிவிக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். புலிகள் அமைப்பு அழிய வேண்டும் என்பதே தமிழ் தலைமைகளின் நோக்கம். இறுதி யுத்தத்தின் போது அழிவு ஏற்படக்கூடாது என்ற மனிதாபிமான அடிப்படையில் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் பேசுவோம் வாருங்கள் என நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய ஏனைய தமிழ் தரப்பை அழைத்த போது அவர்கள் அதற்கு இணங்கியிருக்கவில்லை என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். புலிகள் அமைப்பு அழிய வேண்டும் என்ற மனோநிலையிலேயே இருந்தார்கள். அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாது புலிகள் நின்றடிப்பார்கள், விரட்டி அடிப்பார்கள், 40,000 சவப்பெட்டிகளை தயார்
செய்யுங்கள் என்றெல்லாம் கதை விட்டுக்கொண்டு அழிவுக்கு துணை போனார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றில் இடம்பெற்ற 2020-2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி நாள் அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சஜித்திரன் தாவிய மொட்டு கட்சியின் பிரபலம். கடந்த பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியில் போட்டியிட்ட ஜனக ரணவக்க ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை நேற்று மாலை சந்தித்து அவர் தனது ஆதரவை அறிவித்தார். ஜனக ரணவக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தனிப்பட்ட செயலாளராக செயலாற்றியிருந்தார். இதேவேளை பொது தேர்தலுக்கு முன் அவர் கோட்டை நகர பிதாவாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மஹிந்தவை சந்தித்து தமிழ் எம்பிக்கள். பிரதமர் மஹிந்தவை தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் தமிழ் அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 1994 காலப்பகுதியில் இருந்து சிறையில் இருக்கும் 80 மேற்பட்ட கைதிகளை விடுதலை செய்ய கோரியே இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான சார்ல்ஸ் நிர்மலநாதன், தவராசா கலையரசன், வினோ மோகராதலிங்கம் மற்றும் செல்வராசா கயேந்திரன் உள்ளிட்டவர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தனர். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், வினோ மோகராதலிங்கம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடைக்கலநாதன், செல்வராசா கஜேந்திரன், மனோ கணேசன், வி ராதாகிருஷ்ணன், எம் ஏ சுமந்திரன், சி வி விக்னேஸ்வரன், ஆர் சாணக்கியன் மற்றும் தவராசா கலையரசன் ஆகியோர் கையெழுத்திட்ட கடிதமும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறை அதிகாரிகளிடம் ஜனாதிபதி கோட்டபாய தெரிவித்த தகவல். முன்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை கல்வித்துறை முன்னேற்றத்துக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் கோவிட் நோய் தொற்றை தடையாக கொள்ள வேண்டாம் என்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கல்வித்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். மனிதவள அபிவிருத்தி என்பது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாகும். நாட்டின் எதிர்கால தலைமுறையினரை உற்பத்தி திறன்மிக்க பிரஜைகளாக உருவாக்க அவர்கள் புதிய அறிவு மற்றும் திறன்களை கொண்டிருக்க வேண்டும். அதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டங்களுக்கு தற்போதைய நிலைமைக்கு மத்தியில் இடையூறு ஏற்படக்கூடாது என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். கல்வி அமைச்சு மற்றும் அதன் கீழ் உள்ள அனைத்து ராஜாங்க அமைச்சுகளும் எதிர்பார்க்கப்பட்ட இலக்குகளை அடைவதற்காக எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து மீளாய்வு செய்யும் வகையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஒரு தேசிய கல்விக் கொள்கையை விரைவாக உருவாக்குவதற்கு சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தரத்துக்கு ஏற்ப தயாரிக்கப்படும் குறிப்பிட்ட குறிக்கோளுடன் கூடிய தனிப்பாட திட்டத்தின் கீழ் முன்பள்ளி முதல் பட்டப்படிப்பு வரை கல்வி முறைகளை உருவாக்குவது மற்றொரு நோக்கமாகும். இலக்குகளை அடைந்து கொள்ள கல்வி அமைச்சு மற்றும் அதன் கீழ் வரும் கல்வி சீர்திருத்த திறந்த பல்கலைக்கழகங்கள், தொலைக்கல்வி மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சு, அறநிலை பாடசாலைகள், பிக்கு கல்வி, பிரிவினா மற்றும் பௌத்த பல்கலைக்கழகங்கள், ராஜாங்க அமைச்சு, பெண்கள் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி, முன்பள்ளி மற்றும் ஆரம்ப கல்வி பாடசாலைகள், உட்கட்டமைப்பு வசதிகள், கல்வி சேவைகள், ராஜாங்க அமைச்சு மற்றும் திறன் விருத்தி, தொழிற்கல்வி ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க ராஜாங்க அமைச்சு ஆகிய முன்னெடுத்துள்ள திட்டங்களை ஜனாதிபதி தனித்தனியாக ஆராய்ந்தார். அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், ராஜாங்க அமைச்சர்களான சுசில் பிரேமஜெயந்த, பி எல் நிஷாந்த, விஜித பேருகோட, சீதா அரம்பே போல ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜே சுந்தரம் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சுகளின் செயலாளர்கள் கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர்.